ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 100 ப்ராஜெக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்குது பார்த்தீங்கன்னா லெதர் ப்ராடக்ட்ஸ் அசசரிஸ் எங்கும் வந்து ஹோல்சேலில் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஷோரூம் நேம் வந்து POSH. இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னா, சென்னை டு பெங்களூர் போகிற ரூட்டில் ஹைவேல ஸ்டார் பிரியாணி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பரு, அட்ரஸ்ஸு, எல்லா டீட்டெயில்ஸ், மேப் கூட கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான். இவங்க என்னென்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா, லெதர் பெல்ட்டு, லெதர் வேலெட்டு, அதுக்கப்புறம் அசசரிஸ், பேக்ஸு, ஜாக்கெட்டு, இது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே வந்து ஒன் பை ஒன்று மேனேஜர் பக்கத்தில் இருக்காரு, மேனேஜர்கிட்ட பேசலாம். என்னென்ன ப்ரைஸ் இருக்குது, என்ன குவாலிட்டி இருக்குது, என்ன லெதர் டைப்ஸ் இருக்குது, ஸோ எல்லாமே பேசலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ள. சார், உங்கள் பேர்? ஷாரீக். ஷோரூம் நேம் சார்? POSH சார். POSH. ஓகே, அட்ரஸ் சொல்லுங்கள் சார். இது எப்படி பார்த்தா உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் ஹைவேல பக்கத்தில் ராம்ராஜ் இருக்கு. நெக்ஸ்ட்டு தமிழ். ஓகே ஓகே சார். நீங்கள் அசசரிஸில் என்னென்ன அசசரிஸ் சேல்ஸ் பண்ணுறீங்க சார்? மென்ஸ் வாலெட் இருக்கு. ஓகே. டாய்லெட்ரி கிட்டு. ஓகே. பென்சில் பவுச்சஸ், கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். ப்ளஸ் லேடிஸில் பார்த்தா உங்களுக்கு ஜாக்கெட்ஸ், ஓகே, லேடிஸ் ஹேண்ட்பேக்ஸ், ஸ்லிங் பேக்ஸ் இருக்கு. ஓகே. பெல்ட்டு. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஜெனியூன் லெதர் தான். சரி, இப்போது வேலெட்டு, ஒன் வேலெட் நீங்கள் எடுத்து காமிங்க சார். என்ன ப்ரைஸ், என்ன குவாலிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் உள்ள எவ்வளோ கம்பார்ட்மெண்ட் இருக்குது பார்க்கலாம். வாலெட் பார்த்தா உங்களுக்கு இது எப்படி பார்த்தா உங்களுக்கு ஹேண்ட் மோவன் சொல்லுவாங்களே. ஆமாம் சார். மெஷில் பார்த்தா உங்களுக்கு சிலது வந்து சின்ன மெஷ்ஷாக இருக்கும். ஓகே. பெருசாக போட்டு இது மெஷ், பெரிய மெஷ் இது. ஓகே. இது ஃபுல்லாக வந்து ஹேண்டில் கையிலேயே மோவன் பண்ணுவாங்க. ஓகே. இதில் பார்த்தா ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே. உங்களுக்கு பிராண்டிங் இதில் இருக்கும். இதில் பார்த்தா உங்களுக்கு பர்னிஷ் லெதர் இது. ஓகே. ஸோ எப்படிதான் வந்து இந்த பர்னிஷ் லெதர் இது எப்படின்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த ரிச்னஸே வெளியே வரும். ஆயில் ஃபினிஷ் உங்களுக்கு. ஆமாம். யூஸ் பண்ண ஏஜிங் ஆக தான் உங்களுக்கு இந்த ரிச்னஸே வெளியே வரும். சூப்பர் சார். என்ன சார், என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது? 500 ரூபீஸ். ஆனால் எல்லாமே வந்து பிராண்டட் தானே? எக்ஸ்போர்ட் தான். ஓகே. ஸோ இதில் பாருங்கள், ஆயில் ஃபுல் அப் லெதர் இது. எப்படி உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் எது ஃபார்ம் ஆச்சுன்னா ஆயில் ஃப்ளூ ஆகும்போது இந்த ஸ்க்ராச்சஸ் உங்களுக்கு அப்படியே வரைஞ்சிடும். ஓகே. இதில் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. கார்ட்ஸு. ஓகே. கார்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. கார்ட்ஸ் வச்சுக்கலாம் நீங்கள். இதில் பாருங்கள் உங்களுக்கு பாஸ்போர்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார். நீங்கள் ட்ராவலிங் பண்ணும்போது ஓகே பாஸ்போர்ட் வைக்கிறதுக்கு இதில் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இது ரேஞ்ச் எல்லாம் வந்து 500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட். சரி, ஓகே. இப்போ பெல்ட்டு பார்க்கலாம் சார். பெல்ட் எல்லாம் வந்து என்னென்ன பெல்ட் டைப் இருக்குது, என்ன சைஸு, என்ன எம்எம்ஓ, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். பெல்ட் உங்களுக்கு எல்லா சைஸும் கிடைச்சிடும் சார் உங்களுக்கு. ஓகே. 40-45 பெரிய சைஸ், 46-48 வரைக்கும் கிடைச்சிடும். ஓகே. எல்லாம் பாருங்கள் ரிவ்யூ அடிச்சிருக்காங்க சார் ஃபுல்லாக. ஓகே. கேஷுவல் லுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஃபார்மல்ஸ் பெல்ட் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த பக்கல் எல்லாம் என்ன மெட்டீரியல் சார் ஆக்சுவலி? பக்கல் எல்லாமே உங்களுக்கு கன் மெட்டல் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ பிராஸு இல்லை ஸ்டீலா? ஸோ இந்த பக்கல் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து எதுவுமே வந்து பிரேக் ஆகாது? இல்லை பிரேக் ஆகாது, உங்களுக்கு கலரும் ஃபேட் ஆகாது. ஓகே. சில இது எடுத்தால் உங்களுக்கு ஏஜிங் ஆக உங்களுக்கு இந்த கலர்ஸில் போயிடும். இந்த மாதிரி பிராண்ட்ஸ் பெல்ட் தான் உங்களுக்கு இந்த கலர்ஸில் போகாது. ஓகே. ஸோ இது பெல்ட்டில் என்னென்ன லெதர் டைப் இருக்குது சார்? இப்போ இந்த லெதர்னு நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து குருக்கடையில் மாதிரி இருக்குது. இது வந்து எப்படின்னா வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி குருக்கடையில் பிரிண்ட் மாதிரி. ஓகே. இது பிரிண்டட் குருக்கடையில் இது. நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தா உங்களுக்கு அதே மாதிரி தான், அதாவது இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுவாங்க டிசைன் மாதிரி. ஓகே. இதில் வந்து ரிவர்சபிள் பெல்ட் இது. ஸோ நீங்கள் ரெண்டு சைடு போட்டுக்கலாம். ஸோ பிளாக்கும் இருக்குது, இது பிளாக், இது ப்ரௌன், ரெண்டு சைடும் இருக்குது. இல்லை ப்ளஸ் இதே மாதிரி வந்து ஆட்டோ லாக் பெல்ட்டு கூட இருக்குது. இது எப்படின்னா நீங்கள் ஆட்டோ லாக் இது உள்ளே விட்டு அது அப்படியே உங்களுக்கு ஆட்டோ லாக் மாதிரி ஆகிடும். அது ஆட்டோ லாக் ஆகிடும். ஸோ இப்போ பெல்ட்டில் வந்து என்ன ரேஞ்ச், ஸ்டார்டிங் ரேஞ்ச் சார்? 350 ஸ்டார்ட் ஆகும் சார். 350 ருபீஸ். ஸோ சூப்பர் சார். இது சைஸ் என்னென்ன சைஸ் உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது சார் பெல்ட்டில்? 30-45 350 ருபீஸ். ஓகே. ஸோ எந்த பெல்ட் எடுத்தாலும் அதே ப்ரைஸா சார், இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் இருக்கும் சார் உங்களுக்கு? ஓகே. பிராண்ட்ஸ் ஏற்ற மாதிரி கொஞ்சம். சரி. இப்போ வந்து லேடிஸ் ஹேண்ட்பேக் எல்லாம் இந்த இருக்குது சார், இதை பற்றி சொல்லுங்கள் சார்.
லேடிஸ் ஹேண்ட்பேக் பார்த்தா உங்களுக்கு ஸ்லிங் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சின்ன சைஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ரெகுலர் ஆஃபீஸ்க்கு இப்போ ஷாப்பிங்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே லெதர் தானே சார்? எல்லாம் ஜெனூயின் லெதர் சார். ஓகே, பிரிண்டட் இதுவும் அதே மாதிரி தான். ஓகே, பிரிண்டட் லெதர் எல்லாமே. சரி, ஓகே, இது என்ன ரேஞ்ச் வரும் சார்? 2200 எங்கே போனாலும் வந்து கம்பல்சரி உங்களுக்கு தேவை. சரி, ஓகே, கிளச்சஸ். ஓகே, இல்லை பாருங்கள், உங்களுக்கு கார்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, வச்சுக்கலாம். ஸோ கேஷ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. கேஷ், ஓகே சார். ப்ளஸ் உங்கள் ஐடி கார்ட்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். சூப்பர், ஃபோல்டபுள். ஸோ உங்களுக்கு எல்லா பாக்கெட்ஸில் போயிடும் இது. ஓகே, இதே உங்களை பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இது கூட இருக்கு. இப்போ வர கிளச்சஸ் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே, நம்ம வேணும்னா இது எக்ஸ்ட்ரா ஸ்லிங்ஸ் இருக்கு. ஓகே, இது அட்டாச் பண்ணி இந்த ஸ்லிங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிங் பேக் மாதிரி நம்ம கிளச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர், ரெகுலர் இயர்ஸ். ஓகே, ரெகுலர் யூஸ்க்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இது சின்ன வாலெட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய வாலெட் தேவையில்லைன்னா ஸோ இந்த மாதிரி சின்ன வாலெட் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இதுலேயே பார்த்தா உங்களுக்கு கார்ட்ஸ், கேஷ், காயின்ஸ் எல்லாமே. சூப்பர், ஓகே. ஸோ இதே பார்த்தா ஐபேட் பவுச்சஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஐபேடு. ஸோ இப்போ நிறைய பேர் ஐபேட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லெதர் பவுச் அந்த மாதிரி, லெதர் பேக் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் அவங்க ஐபேடு ப்ரொடெக்ஷன். சரி, இப்போ நம்ம ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம் சார். இப்போ கிளச்சஸ் எல்லாம் வந்து என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ்? கிளச்சஸ் பார்த்தா நமக்கு 800 ஸ்டார்ட் ஆகும். 800 ருபீஸ். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் இருக்கும். ஸோ ஆனால் எல்லாமே வந்து பிராண்டட் தானே சார்? எக்ஸ்போர்ட் சப்போஸ் பிராண்ட். சரி, ஓகே. ஸோ இது இந்த சார் ஐபேட் பேக். ஐபேட் இது வந்து இது சார், எங்கே நம்ம வெளியே போகிறோம் அஃபீஷியல் பர்பஸ்க்கு. ஸோ நம்ம எல்லாத்தையும் குறித்து வைக்கணும்னா, ஓகே, இது டைரி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டைரி டைரியோட சேர்த்து இந்த பவுச். ஆமாம், சூப்பர் சார். இது என்ன ப்ரைஸ் வரும் சார்? இது 1200 சார். 1200. ஆமாம், ஓகே. நெக்ஸ்ட் நம்ம லேப்டாப், 13-inch லேப்டாப் வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இது 13-inch ஈஸியாக உட்காரும் இதில். ஓகே, ஸோ உங்களுக்கு பென் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஸ்லிங் வராது, ஜஸ்ட் ஸ்லீவ்ஸ். ஓகே, கையில் தான் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சூப்பர் சார். இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரேஞ்ச் என்ன சார்? இது வந்து 2200 தான் மாதிரி. 2200. ஓகே, ஓகே சார். இப்போது பேக் பற்றி பார்க்கலாம் சார். நெக்ஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு பேக் பேக் சார். ஓகே சார். இப்போ காலேஜ் பசங்க, ஓகே, வெளிய கேஷுவல் ட்ரிப் எதுக்கு போகிறதா இந்த மாதிரி பேக் பேக் எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு லேப்டாப் வைக்கிறதுக்கு தனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இது நீங்கள் லேப்டாப் வைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட் ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா ஜிப். ஸோ இல்லை, உங்கள் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து இந்த சைடு பாருங்கள், இது வந்து லெதர் கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா வந்து உங்கள் இது இருக்குல்ல. ஆமாம் சார், இது அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இது. ஸோ ஓகே, ஸோ எதுவுமே வந்து நம்மளுக்கு ஷூட்டிங் வராது. ஓகே, இதோட ரேஞ்ச் என்ன சார்? 2200. ஆனால் ஜெனியூன் லெதர் எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா மெசஞ்சர் பேக். ஓகே, மீன்ஸ் லேப்டாப் பேக்ஸ் வைக்கிறதுக்கு. ஓகே, மெசஞ்சர் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லேப்டாப் வச்சுக்கலாம் நம்ம இதில் ஈஸியாக. ஓகே, ஓகே. டாக்குமெண்ட்ஸ், லேப்டாப்ஸ், ஆஃபீஷியல் பர்பஸ். ஸோ ஆஃபீஷியலுக்காக சூப்பராக இருக்கும், ப்ரொஃபஷனலாக இருக்குது இது. ப்ரொஃபஷனலுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு சைஸஸ் இருக்குது. இது 15-inch லேப்டாப் வைக்கிறதுக்கு, 13-inch லேப்டாப் வைக்கிறது. இது வந்து 13-inch. இதோட ப்ரைஸ் என்ன சார்? 13-inch 15-inch? 13-inch 3500. ஓகே, இது 15-inch 5500. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெசஞ்சர் பேக். எப்படி வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது, ஓகே, இப்போ ஃப்ளைட்டில், ஏர்போர்ட்டில் டிராவல் பண்ணும்போது, ஓகே, பாஸ்போர்ட், கேஷ் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மெசஞ்சர் பேக். ஓகே, ட்ரெண்டில் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது எப்படின்னா வந்து ஹேண்ட் ஓவன். இது எல்லாமே மெஷினில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஹேண்ட் ஃபினிஷ். ஓகே, ஹேண்ட்லேயே கையிலேயே ஓவன் பண்ணுவாங்க இது எல்லாமே. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஹேண்ட் ஓவன் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தவங்க ஏதோ அதே கான்செப்ட் தான். இது கொஞ்சம் ஃப்ளாப் டைப் மாதிரி. ஓகே, ஸோ ஃப்ளாப். நீங்கள் ஐபேட் வச்சுக்கலாம் இதில். ஓகே, சூப்பர். ஸோ இது ரேஞ்ச் என்ன சார்? இது 2200. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இந்த டஃபல் பேக் உங்களுக்கு லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ் இருக்குது அதே மாதிரி. ஓகே, டிஃப்ரெண்ட் சைஸில் டஃபல் பேக்ஸ். டஃபல் பேக், ஓகே. நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டஃபல் பேக்ஸ் இருக்குது. ஓகே, இது ரேஞ்ச் என்ன சார்? இது வந்து 4800. ஓகே, சூப்பர் சார். இது வந்து இது நேச்சுரல் மில் லெதர் மாதிரி ஆக்சுவலாக. ஓகே,
இது அதே தான். ஓகே, இது பாருங்க பிளாக் கூட இருக்கு இதுல. சரி சார், இப்போ வந்து நம்ம சேனல்லேருந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணால் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா சார்? ஓகே, ஓகே, சூப்பர் சார். சார் இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்னு யோசிப்பாங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி சார் சப்போர்ட் பண்ணுறீங்க? காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம் உங்களுக்கு. சரி சார், இப்போ நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் பண்ணால் உங்களுக்கு நம்மகிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ சொன்னாங்க. ஓகே, நாங்கள் இமேஜ் அனுப்புவோம். ஓகே, வீடியோ கூட ஷேர் பண்ணுவோம். ஓகே சார், வீடியோ ஷேர் பண்ணி உங்களுக்கு ஓகேனா ஓகே பண்ணி விட்டுருவோம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.